செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தீ குளிச்சுட்ட ரகு. என்ன மன்னிச்சிடுங்க ரகு, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னோட மன்னிப்பை ஏத்துக்க இங்க வரல, உன்னோட காதல ஏத்துக்கத்தான் வந்திருக்கேன். சொல்லு அனிதா, இப்போவாவது என்ன விரும்புறேன்னு சொல்லு. இதுக்கப்புறமும் என்னை ஏத்துக்குவியா ரகு? எந்த ஒரு உண்மையான ஆம்பளையும் ஒரு பொண்ணோட மனசைத்தான் காதலிக்கிறான். அழகே இல்லை அனிதா. என்னமாச்சே? ஒண்ணு இல்லப்பா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில ஆட்டோ ரிக்ஷா மோதிருச்சு. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. பயப்படாதப்பா. ஏய், நீதான் எங்க அம்மா மேல மோதினியா? ஏய், நீ குட்டிகாரன்ல குடிச்சிட்டு ஓடிருப்பா. உனக்கெல்லாம் எவையா லைசன்ஸ் கொடுத்தது? மரியாதையா எங்க அம்மா அடிபட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. முழு பேண்டே இன்னும் போட ஆரம்பிக்கல, ஹாக்கி ஸ்டிக்கை கையில வச்சுக்கிட்டு பதில் சொல்லிட்டு போக சொல்றேன். அருவா சைக்கிள் செயின் இருந்தா பதில் சொல்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். மோதிட்டு திமிர வேற பேசுறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். பேசிட்டு அங்கே நிக்கிற கிட்ட வா. டேடேடே ராஜா, என்னடா அது? ரோட்ல அடிபட்டு கிடந்தப்போ இந்த தம்பி தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போச்சு. இந்தப்பா, ரொம்ப நன்றி. பேசினதுக்கு மேல ஒரு ரெண்டு ரூபாய் சேர்த்து கொடுமா. பேசனத்துக்கு மேல நான் வாங்குறது இல்ல. இந்த பாருப்பா, எதிரில யார் நிக்கிறதும் தெரியாம ஹாக்கி ஸ்டிக்கோட அசட்டு தைரியத்தோட மோத வரிய. யாரையாவது லவ் பண்றியா? அசட்டு தைரியத்துக்கும் அசட்டு வாழ்க்கைக்கும் காதல் தான் காரணங்கிறது எனக்கு தெரியாதா? போய் ஹாக்கி விளையாடு. மகனே, 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 அப்பா, மகனே, உன்னை நெஞ்சோடு நெஞ்சா கட்டி தழுவணும் போல ஆசையா இருக்குடா. அப்படியாப்பா, உள்ள வாங்கப்பா. அப்பா, எங்க அப்பா. அப்பா, என்ன எங்கப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க? எல்லாம் உன் தொந்தரவு தாங்காம தாண்டா. கண்ட பச்சளிச்சாரை கொடுத்து எங்க என்ன குடும்பப்படுத்தியோன்னு ஓடி போயிட்டேன். அப்பா, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவீங்க. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு தான் புதுசா ஒரு பச்சளச்சாரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்ப்பா. இருங்கப்பா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா, இத குடிங்கப்பா. சுருண்டு போன உங்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கேத்தி உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இளமையும் தரும். குடிங்கப்பா. ஏண்டா இன்னும் நீ திருந்தலையா? அப்பா, எங்கப்பா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாதே. ஐயோ, இப்ப இத யாருக்காவது கொடுத்தாகணுமே. நைனா, நைனா. மகனே. நைனா, இவங்க ரெண்டு பேரும் என் கிளாஸ் பெற்ற. இது ராஜா, அது ரேகா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பி. முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இத கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஆரோக்கியம், ஆரோக்கியம். தேங்க் யூ. நாங்க வரோம்டா, வரேங்க. சரி வா. தந்தை, மகனே, தாங்கள் என் நண்பர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? அது சொன்னால் புரியாது, நீயே சாப்பிட்டு பார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஓம், குடி, குடித்துக் கொண்டே இரு. மகனே, எனக்கு முறுக்குது நைனா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நைனா. அம்புஜம், அம்புஜம், ஆபத்துக்கு பாவம் ஏ அம்பு, அம்புஜம். ஆகாஷாயத்தை குடிச்சு வந்த கண்ணு குட்டினா ஏற்பாடு பண்ணதே அவர்தானே. நைனா, அவ்வளவு கஷாயத்தை குடுத்து விட்டு அனுப்பு. Thank you.
நேரமாச்சாம் ஐயா வீட்டில் வந்து தூங்க சொன்னாரு. நீ வச்சுட்டு போ. நானே எடுத்து வச்சுக்கிறேன் பா. பரவாயில்லம்மா, என் செல்ல பொண்ணுக்கு நான் பரிமாறக்கூடாதா? யாருமா அந்த பையன்? பேரு ராஜா. ராஜா? அம்மா, இது வரைக்கும் உனக்கு எது வேணும்னாலும் என்னத்தான் கேட்ப, ஆனா மாப்பிள்ளைய மட்டும் நீயே செலக்ட் பண்ணிட்ட. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. என் டாடி, என் வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா என் ஆசை. அம்மா, உன் காதலனே அதான் என் வருங்கால மாப்பிளைய ஈவினிங் வீட்டுக்கு வர சொல்லு. எதுக்குன்னா, உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவானு ரெண்டு ஒரு வார்த்தை கேட்கணும். உன் கல்யாணத்தை நிச்சயமா முடிச்சு வைக்கிறம்மா. அதுக்குள்ள என்னம்மா தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்? நான் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. இன்னைக்கு உன் அக்காவோட நினைவு நாள்மா. அவளுக்கு தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியாம போயிடுச்சு. நீ என்ன செய்யற, அக்காவோட கல்லறைக்கு போய் உன் கல்யாணம் பிரமாதமா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வா, போடு. சரி டாடி. அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் உங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நான் அக்கா கல்லறைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் அம்மாவோட வந்துடுறேன். ஆ, ரைட். ஹலோ மேடம். வாமா ரேகா. எஸ்தர் நம்மளை விட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சுல. நீ ஒரு குடிகார இல்ல, இந்த கல்லறைக்கு போய் வைக்க நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? யாரு? டேவிட். டேவிட், இவ எஸ்தரோட தங்கச்சி ரேகா. டேவிட், ஏன் எஸ்தர் தங்கச்சியா? எந்த தகுதியும் என்னால சொல்ல முடியும். ஏதோ என்ன குடிகாரம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சாந்தி, சொல்ல முடியாம போன சொந்தத்தை நீயே சொல்லு. I'm sorry. இருக்கிறது ஒரு பூ, யாருக்கு கொடுக்கிறது? நாங்க ரெண்டு பேரும் கண்ண முடிக்கிறோம். நீங்க யாருக்கு தர ஆசைப்படுறீங்களோ தாங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே இல்ல. ஆமா ரேகா, நான் உன் அக்கா எஸ்தர், டேவிட் மூணு பேரும் நம்ம காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தோம். எல்லாரும் காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் நினைவுகளை சுமந்துக்கிட்டு திசை குறுத்தரா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா நாங்க படிக்கிறப்பவே பிரிஞ்சிட்டோம். கொஞ்ச நாள் தான் நாங்க சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷம் மறுபடியும் வராது ரேகா. அந்த நாட்கள் நம்ம காலேஜ்ல இருந்தே ஒரு நல்ல பொண்ணை என் வைஃபா செலக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். யாருன்னு? காலேஜே பின்னாடி சுத்துது. அதுக்குள்ள என்ன கல்யாணம்? வேல படிக்கிறது. படிச்சு என்ன செய்ய போறோம்? அதான் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அது எல்லாத்தையும் பாத்துக்கும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 4-5 குழந்தைகளை பெத்துக்கிட்டு. 4-5 வேண்டாம், 2 போதும். அப்ப நீ கிடையாது, யாரை செலக்ட் பண்ணனும் யோசிக்கணும். வரேன். டேவிட் அடே பிர அதிர்ஷ்டசாலி. யாராடி இருக்கும்? யாரோ நீ கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. பின்ன நீயா? 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கிறதுக்கு நான் ரெடி. அடுத்த நாள் காலேஜ் டேல என்னோட காதலை டேவிட் கிட்ட சொல்லணுங்கிற முடிவோடு போனேன். குங்கும சிமிழை எடுத்துக்கிட்டு போனேன். டேவிட் எனக்கு பொட்டு வச்சு உடனே மனைவியா ஏத்துக்கணும்னு. அவ்வளவு அவசரம் ரேகா. உங்களை எல்லாரும் பாராட்டுறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மத்தவங்க பாராட்டுறத பத்தி எனக்கு அவ்வளவு இல்லை. உன் பாராட்டுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
நான் எதுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியுமே. நான் பொட்டோட போனேன். ஆனா டேவிட் பூஸ் ஓடினதும் அக்காவுக்கு எந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதே உண்மை உன் அப்பாவுக்கும் தெரிஞ்சது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எனக்கு தெரியும் என் மேல பரிதாபப்பட்டு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொட சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நான் சீரியஸா சொல்றேன், ஏதாவது ஒரு வரல தொடுங்க. சரி தொட்டுட்ட. என்னடா எஸ்தர், சரியா தொட்டுட்டீங்க. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இதுல என்ன சந்தேகம்? மண்டு.